சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் கோவிலில் பெண்களின் மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மாவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கில் அம்மனை போன்று அலங்கரித்து விளக்கு நடுவில் வைத்து பூஜை செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாங்கல்ய தோஷம் நீங்க வேண்டி மாவினால் செய்யப்பட்ட விளக்கிற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் நியாய விலைக்கடை பணியாளர்கள், அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நிரந்தர ஊதிய விகிதம் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட அரசு பணியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த அனைவரையும் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஸ்ரீ மெய்யக்கண்ணுடையால் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விராலிமலையில் உள்ள ஸ்ரீ மெய்யக்கண்ணுடையால் கோவில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் ஜல்லிக்கட்டு மற்றும் பூச்சொரிதல் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 20,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனையடுத்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. புழல் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆண்டு வரவு செலவு கணக்குகள் மற்றும் தெருவிளக்கு குடிநீர் சாலை வசதி போன்ற மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது புழல் ஒன்றிய 2வது வார்டு கவுன்சிலர் மல்லிகா மீரான் எழுப்பிய கேள்விகளுக்கு அதிகாரிகள் சரியான முறையில் பதில் அளிக்காததால் திடீரென வெளிநடப்பு செய்தனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய கவுன்சிலர்கள் மல்லிகா மீரான், அரசு அதிகாரிகள் மக்கள் பிரச்சினையை தீர்த்து வைக்காமல் கால் புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினாா்.